டிவி, இது நம்ம ஊரு சேனல். பாலியல் வன்முறையில் கொல்லப்பட்ட பிள்ளையோட கேஸ் 4 வருஷமா நடக்குது. கலைவாணியோட கேஸ் 2 வருஷமா நடக்குது. குற்றவாளிகள் எல்லாரும் வெளியில நடமாடிட்டு இருக்காங்க. நாங்க நிர்பயாவுக்கு நீதி கொடுத்தோம்னு பேசுறாங்க மத்திய அரசின் தரப்பில் இருந்து. நாங்க நிர்பயாவுக்கு நீதி கொடுத்தோம், குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்தோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அயோக்கிய தருதலைகள் என்ன செய்தார்கள்? இரும்பு ராட பயன்படுத்தி அந்த பிள்ளையினுடைய உறுப்பிற்குள் செலுத்தி அவளை கொஞ்சம் போட்டவன் 17 வயது சிறுவன் என்று சொல்லி அவளை வெளியே விட்டிருக்கிற அயோக்கியர்கள். என்னடா நீதி? ஏன் வரல? ஒவ்வொரு மேடையிலும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கேன், இளைஞர்கள் ஏன் திரளல? மக்களுக்கு ஏன் சொரணை இல்ல? பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் உதக மண்டலத்துல பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் மட்டும் கூடியிருந்தாலே இந்த வீதி அடங்காது. காவல் நிலையங்களை அமைப்போம் என்று அந்த கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள். நான் இந்த மேடையில் இருந்து நான் பேசக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தில் இருந்தும் கொடுக்கிற ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் நான் கேட்கறது என்னன்னா, தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே, வந்திருக்கக்கூடிய ஆட்சியில் கொஞ்சம் நம்பிக்கை துளிர்விட்டு இருப்பதாக இளைஞர்கள் பேசிக் கொள்கிறார்கள். உடனடியாக இந்த சட்டத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்கான தனி காவல் நிலையம், தனி நீதிமன்றத்தை உருவாக்கி இதை சபியாவுக்கு நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம், மனிஷாவுக்காக அர்ப்பணிக்கிறோம் என்று உடனடியாக இன்றைக்கே அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள், அதற்கான கையெழுத்திடுங்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த கூட்டங்களின் வழியாக வலியுறுத்துகிறோம். இதுதான் தீர்வு. அதை தாண்டி இங்க இருக்க அம்மாக்களுக்கு நான் சொல்றேன், இங்க இருக்க அம்மாக்களுக்கு காணொளியின் வழியாக இந்த செய்திகளை பார்க்கக்கூடிய பிள்ளையை பெற்று ஆண் பிள்ளையை வளர்த்து கொண்டிருக்கிற அம்மாக்களுக்கு சொல்றேன், ஒரு தாயாக ஒரு ஆசிரியராக நான் சொல்றேன், தயவு செய்து இந்த செய்தியை இதயத்தில் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். உங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிற ஆண் பிள்ளைக்கு 7 வயசு 8 வயசுல இருக்கும் போதை சொல்லிக் கொடுங்க, உன் தாயை நீ கண்ணியப்படுத்துவதை போல நீ பார்க்கிற அத்தனை பெண்களையும் கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை கற்பித்துக் கொடுங்கள். டீச்சர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க, அவங்களுக்கு 1 லட்சம் சம்பளம், அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அவர்கள் இதற்காக பேச மாட்டார்கள். பாலியல் கல்வியை கற்பிச்சு கொடுக்கணும், மாரல் அண்ட் வேல்யூஸ்க்கான எஜுகேஷனை கொண்டு வரணும்னு அவர்கள் போராட மாட்டார்கள். அவர்களுக்கு சம்பளம் பத்தலைங்கிறத போராடுறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தல. வேற யாராவது வந்து கற்பிச்சு கொடுத்துருவாங்களான்னா நமக்கு தெரியாது. ஒவ்வொரு அம்மாவுக்கும் கற்பிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தயவு செய்து உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளை 7 வயசுல இருந்தே சொல்லி 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 கற்பிச்சு கொடுங்க. உலகத்திலேயே எங்கேயும் தேடி பார்க்க முடியாத ஒரு அவலம். பாலியல் வன்புணர்வு செய்து ஒருத்தன் அக்யூஸ்ட், நான் தான் அக்யூஸ்ட், நான் தான் குற்றவாளின்னு சொல்றான் அப்படின்னா அவனுக்கு ஆதரவாக அவனை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு பேரணி நடத்தக்கூடிய ஒரு அயோக்கிய தருதலை கூட்டம் இந்தியாவை தவிர உலகத்தில் எந்த நாட்டிலும் பார்க்க முடியாது. செத்து போகிறாங்க. வெளிநாட்டுல பெண்கள் இந்தியாவுக்கு ஏதோ சுத்தி பார்க்கறதுக்கு வந்தா கூட, அல்லது மாற்று வேலைகளுக்கு வந்தா கூட ஏர்போர்ட்லயே கவுன்சிலிங் கொடுக்கறாங்களா? இந்தியாவுக்கு போகாதீங்க, அங்க ரேப் அதிகமா நடக்குது. எவன் எந்த இடத்துல எப்படி அயோக்கியனா மாறுவான்னு தெரியாது. இந்தியாவுக்கு செல்வதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு. நமது நாட்டின் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முகக்கவசம் கட்டாயம் அணிவோம், சமூக இடைவெளியை கடைபிடிப்போம், தேவையற்ற பயணங்களை தவிர்ப்போம், இருமும் போதும் தும்பும் போதும் கைக்குட்டைகளை பயன்படுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் அரமன் தொலைக்காட்சி.